மங்களூரு, பெங்களூரு, திருவனந்தபுரம் போன்ற பெருநகரங்களை இணைக்கக்கூடிய தென்னக ரயில்வேயின் மிக முக்கியமான சந்திப்பு. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலையை தன்னகத்தே கொண்ட ஒரு தொகுதி. பீடி சுற்றுதல், ஊதுபத்தி தேய்த்தல் போன்ற பல குடிசை தொழில்களும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அதுதான் ஜோலார்பேட்டை தொகுதி. அங்குதான் நாம் இப்போது இருக்கிறோம். இரண்டாயிரத்து 2011 ஆண்டுதான் இந்த ஜோலார்பேட்டை தொகுதி சட்டமன்ற தொகுதி என்ற ஒரு அந்தஸ்தை பெற்றது. இதுவரை இரண்டு தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இரண்டு தேர்தல்களிலுமே அதிமுக தான் வெற்றி வென்றிருக்கிறது. தற்போது வணிக வரித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே சி வீரமணி இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதி மக்களின் மனக்கணக்கு என்ன? அலசலாம். திருப்பத்தூர் மாவட்டத்தின் நான்கு தொகுதிகளில் ஒன்றான ஜோலார்பேட்டை தொகுதி நாற்றம்பள்ளி, உதயேந்திரம், ஆலங்காயம் என்று மூன்று பேரூராட்சிகளை கொண்டது. 38 கிராம ஊராட்சிகள் உள்ளன. ஓட்டுக்கு மட்டும் நிக்கிறாங்க. அந்த சமிதி சொன்னாங்கன்னா செய்யறங்க பண்றேன்றாங்க. அதுக்கப்புறமா முடிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து எதுவுமே செய்யறதில்ல. செய்யறேன்றாங்க, அதை வரேன்றாங்க. ரோடு போடணுங்க, தண்ணி வசதி இல்லை, எல்லாமே சொன்னுங்க. ரோடு தான் மெயின் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை தான் மெயின். தண்ணி பிரச்சனை, ரோடு பிரச்சனை. வண்டிக்கு செலவே அதிகமா வருது. கூடிய சீக்கிரத்தில் இந்த ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெரிய அதிகாரிங்க யாருன்னா வராங்கன்னா மட்டும்தான் பேட்ச் போடுறாங்களே தவிர மக்களுக்காக சிந்திச்சு யாரும் பண்ண மாட்டேன்றாங்க. பிரதான தொழிலாக விவசாயம், பீடி சுற்றுதல், ஊதுபத்தி தயாரித்தல் தொழில்கள் நடக்கின்றன. 20,000 ஏக்கரில் கரும்பு, பருத்தி, வாழை சாகுபடி நடக்கிறது. இங்கு கரும்பு சாகுபடி அதிக அளவு நடக்கிறது. மாவட்டத்திற்குள் 2 சர்க்கரை ஆலைகள் இயங்குகின்றன. பெரும்பாலும் ஏரி மற்றும் கிணற்று பாசனத்தையே நம்பி உள்ளனர். விவசாயத்திற்கு அடுத்தபடியாக குடிசை தொழிலாக பீடி சுற்றுதல், ஊதுபத்தி தயாரிப்பதில் 20,000 மேற்பட்டவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இப்பகுதியில் பயிரிடப்படும் பருத்தி தரமாக உள்ளதால் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து நூலாலை அதிபர்கள் கொள்முதல் செய்து செல்கின்றனர். லாக்டவுனில் ஒரு 6 மாதமாக வேலை இல்லாமல் இருந்தது. இப்போது சீசன் இல்லை அப்படின்ற காரணத்தினால ஒரு 3 மாதமாக லீவ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பருத்தி அது மாதிரி அகர்பத்தியும் அது மாதிரி குடோன் வச்சு சக்கரை மில் மாதிரி குடோன் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு தொடர்ந்து வேலை வேணும். நாற்றமல்லி தொகுதியில் பணம் இருக்கிறது தான் சார் வெற்றி பெற முடியும் இந்த சட்டமன்ற தேர்தல். இப்போதைய நிலைமையில் பணத்தால் தான் ஜெயிக்க முடியும், மற்றவங்களெல்லாம் எது ஏற்படாது. இந்த நேரத்தில் பணம் இருக்கிறவங்க தான் முன்ன வருவார்கள். உலகத்தில் வந்து பணம் அடிமைத்தனம் யாருக்குமே கிடையாது. ஏன்னா புதிய மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. புதிய பொறுத்து வந்து ஜாதி சொல்ல முடியாது. கட்சி தான் மெயின், கட்சிக்காக தான் ஓட் போடுவோம். பணத்துக்காக ஓட் போடுறது 10-20% தான் இருக்கும். மக்கள் செல்வாக்குன்றது வந்து சும்மா பேச்சு. மெயின் வந்து இங்கே வந்து பணம் யாருக்கிட்ட அதிகம் பணம் வந்து கொடுக்குறாங்களோ ஜனங்க அவங்கள பார்த்து தான் ஓட்டு போகிறதுக்கு இங்கே இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க எப்படி ஜெயித்தாலும் ஒன்று கட்சியால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஜாதி காசுன்றதெல்லாம் செகண்டரி தான். தொகுதியின் புதிய தலைமுறை செய்தியாளர் திரு சுரேஷ் நம்மோடு இருக்கிறார், அவரோட பேசலாம். சுரேஷ், ஜோலார்பேட்டை தொகுதியில் மக்கள் பல ஆண்டு காலமாக சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள்லாம் என்ன? வேதவெளி தமிழகத்திலே 2வது மிகப்பெரிய சந்திப்பான ஜோலார்பேட்டை சந்திப்பில் 400-க்கு 100 ரயில்கள் வந்து செல்கின்றன. இதில் 1000 பயணிகள் ஜோலார்பேட்டை சந்திப்பில் இறங்கி அருகில் உள்ள ஏலகிரி சுற்றுலாத்தலம் மற்றும் ஜலகாமரை போன்ற இடங்களுக்கு சென்று வருகின்றன. இந்நிலையில் இவ்வளோ பெரிய சந்திப்பில் ஒரு பேருந்து நிறுத்தம் மட்டுமே உள்ளது, பேருந்து நிலையம் வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய ஒரு பெரிய கோரிக்கை, பயணிகளின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஏலகிரி மலை சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டு கர்நாடகா, ஆந்திரா, சென்னை, பெங்களூர் அந்த பகுதியிலிருந்தெல்லாம் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வார இறுதி நாட்களில் வருவது உண்டு வழக்கமாக. அவர் அப்படி பார்க்கும்போது அதிகமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடத்தில் ஒரு இயற்கை பூங்கா, ஒரு படகு குழுமம் இவையெல்லாம் இருந்தாலும் அதனுடைய பராமரிப்பு என்பது குறிப்பிடத்தகுந்த அளவில் இல்லை. பயணிகள் முகம் செலுத்தக்கூடிய அளவில் கழிப்பறை வசதிகளும்
போக்குவரத்து சிறு சிறு போக்குவரத்து வசதிகளும் வந்து சரியான முறையில் இல்லை என்பது இந்த மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. விலைவாசிகள், சிலிண்டர் உயர்வுகள், வேலைவாய்ப்பு திட்டங்கள், மற்றது வந்து இந்த இருக்கிற சுற்றுச்சூழல்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஆகையினால் வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப கடுமையாக பாதிக்காங்க. வேறமணி வந்த நல்லா ரத்தலை. அவர் ஓட்டு கேட்க வந்துக்கிறத தவிர இது வரைக்கும் எதுவும் செய்யலைங்க. இந்த தெருவுக்கு எதுவும் செய்யலை அவர். இந்த பக்கம் அந்த பக்கம் தான் எல்லாமே செஞ்சுக்காத தவிர இந்த பக்கம் எதுவும் செய்யலை. ஏன்னா இந்த பக்கம் டிஎம்கே ஏரியான்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் அவர் செய்யலை. எங்களை யாரும் ஓட்டு போடலை, அதனால் நான் எதுவும் செய்யலாம், எதுக்காக செய்யணும் அப்படின்றாரு. திமுக தாங்க வரணும். ஏழை பெருமக்களுக்கு எல்லாம் நல்லது உதவி செய்யணும். அதெல்லாம் பேச்சுக்கு தான், அதெல்லாம் வந்து தான் என்ன செய்ய போகிறாங்க. 50 வருஷம் செய்யாதவங்க வந்து ஒரு ஆட்சியில் என்ன செய்ய போகிறாங்க? அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை. அவங்களுக்கெல்லாம் நம்மளாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த ஜனங்களுக்கு எதுவுமே நல்லா செய்யலைங்களே. இப்போ வந்து கட்சிக்கு வந்தோன்னா புதுசாக வந்தோன்னா என்ன பண்ணுறதுங்க? அவரெல்லாம் எதுவும் செய்யலைங்களே. ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டதால் பேருந்துகள் நாற்றம்பள்ளி ஊருக்குள் செல்லாமல் பைபாஸ் சாலையில் செல்வதால் நாற்றம்பள்ளியைச் சேர்ந்தவர்கள் வாணியம்பாடி பகுதியில் இறங்கி அங்கிருந்து ஒரு பேருந்து பிடித்து ஊருக்கு வரவேண்டிய நிலை உள்ளது. இதனால் பேருந்து நாற்றம்பள்ளி பேருந்து நிலையத்திற்குள் வந்து செல்ல வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக நீடிக்கிறது. இப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் வேலை தேடி சென்னை பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு செல்வதால் இப்பகுதியிலேயே தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும், ஜோலார்பேட்டை வாணியம்பாடி நெடுஞ்சாலையை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளன. ஆல்ரெடி மக்கள் வந்து ரொம்ப சேதம் அடைஞ்சிட்டாங்க இந்த கோவிட் ரீசன்னால. ஃபினான்ஷியலாவும் சரி பர்சனலாவும் சரி ரொம்ப சேதம் அடைஞ்சிட்டாங்க. இந்த ஜோலா இந்த தொகுதி மக்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை தள்ளாடு, குடி தண்ணீர் பிரச்சனை. இந்த தென்பெண்ணை பாலாறு என்பது திட்டத்தை இந்த மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தோம். பணம் 750 கோடி 650 ஒதுக்கியிருக்காங்க. அதை செயல்பட்டால் இந்த பக்கம் தண்ணி பிரச்சனை தீர்ந்து போகும். பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்போ திருப்பத்தூர் தாலுக்கான பின்னாடி உள்ள பஸ்ஸு எந்தமாரி ரூட் பஸ்ஸுங்களே வர்றதுங்கள. இந்த மாதிரி பெங்களூர் பஸ்ஸாக இருக்கட்டும், சென்னைக்கு போகிறது, சென்னையிலிருந்தோ வேலூர்லேருந்தோ இந்த ஒசூர் கிருஷ்ணகிரி போகிற பஸ்ஸு எதுவுமே வராது. இங்கே வந்து நிறைய தண்ணி பிரச்சனை இருக்குது. இந்த இவ்வளோ மழை பெஞ்சும் போருங்களில் தண்ணி வந்தோம். கிளார்க்க கேட்டாலையும் தண்ணி வரல. ஏன் சார்னா போர் மோட்டர் வேலை செய்யலை, காயில் போயிடுச்சு, இது போயிடுச்சு, அது போயிடுச்சுன்னு ப்ராப்ளம் சொல்றாங்க. அதனால எந்த ஆப்ரேட்டர்ல சொன்னாலும் நம்மளுக்கு தண்ணி வருதுன்னு சொல்ல அந்த வேலையும் செய்யறதில்லை. சொன்னாலே கேட்க மாட்டாங்க. என்ன பாத்துக்கலாம், பாக்கலாம், யாருக்கான சொல்லு, எதுக்கான சொல்லுங்க. வேலூர் மாவட்டத்தை பிரித்து தனி மாவட்டமாக உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று திருப்பத்தூர் தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஜோலார்பேட்டை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பார்சம்பேட்டை ரயில்வே மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. நாற்றம்பள்ளி அடுத்த அக்ராவரம் பகுதியில் அரசு தொழில்நுட்ப கல்லூரி ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. சென்னையில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டபோது ஜோலார்பேட்டையிலிருந்துதான் தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் ஜோலார்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய சில கிராமங்களில் தண்ணீர் இல்லை என்றும் அதற்காக போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதங்கப்படுகிறார்கள். ஜோலார்பேட்டை தொகுதியின் தேசிய நெடுஞ்சாலை என்பது சீரமைக்கப்பட வேண்டும். இது பல நாள் கோரிக்கை. ஜோலார்பேட்டையில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்பது மக்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. இனி அடுத்த தொகுதியை நோக்கி நாம் பயணிக்கலாம்.